ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பேர் அடுத்தது வாங்க, நம்ம உள்ளே போய் வீடு பார்க்கலாம். இது வந்து டபுள் என்ன சொல்லிட்டோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே தானே? இங்கே அப்பச்சிங்கிறது அம்மாவோட அப்பாவை தான் அப்பச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீட்டில் வந்து நம்ம ஐயோம்மா என்ன சொல்கிறேன்னு தெரியல. சரி, ஃபஸ்ட்லாம் சொல்கிறேன். இப்போ எல்லோரும் பூப்பரிக்கு கிளம்பிட்டோம். அடுத்தவங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்து என்ன சொல்கிறது அடுத்து காற்று ரொம்ப அடிக்குது. சேஞ்சஸ் லைஃப்பில் அந்த மாதிரி 2021 என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அந்த மாதிரி நல்லா வரல தானே? அந்த மாதிரி இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜல்லிக்கட்டு புகழ்பெற்ற காங்கேயம் கார்த்திகேய சிவசேனாதிபதி சேனாபதி காங்கேயம் கார்த்திகேய சிவசேனாதிபதி சாரோட ஃபார்முக்கு தான் போக போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜல்லிக்கட்டு புகழ் என்ன சினிமா ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விகளும் அதுக்கான பதில் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் இன்கம் பற்றியும் யூடியூப் ஜேர்னி பற்றியும் கேட்டிருந்தீங்க. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணது லாஸ்ட் இயர் March 2020 எண்டில். இப்போது யூடியூப் இன்கம் அப்படின்னா எடுத்த உடனே இவ்வளோ தான் வருது அப்படின்ட்டு எந்த சேனலுமே சொல்ல முடியாது. ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூடியூப்பில் இன்கம் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம், புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்சர்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம எந்த வீடியோ போட்டோம்னாலுமே வந்து இப்போது 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா 10 நிமிஷத்தையும் எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ வந்து ஒரு 3-4 நிமிஷம் ஆவரேஜாக பார்க்குறாங்க அப்படின்னா அதை தான் வந்து வாட்ச் டைம் அப்படின்ட்டு யூடியூப்பில் அனலிட்டிக்ஸில் இருக்கும். அந்த வாட்ச் டைம் வந்து நம்மளுக்கு 4000 வாட்ச் ஹார்ஸ் இருக்கணும், அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணோம்னா மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும். மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட வீடியோவுக்கு முன்னாடி இல்லை லாங் வீடியோஸாக இருந்தால் வீடியோக்கு இடையிலேயும் வந்து ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த ஆட்லேருந்து வர ரெவன்யூவில் ஒரு போர்ஷன் யூடியூபுக்கும் அதில் மீதி வந்து நம்மளுக்கும் வரும். அது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ஒவ்வொரு வீடியோக்குமே ஆர்பிஎம் எவ்வளோ அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். 1000 வியூஸ்க்கு எவ்வளோ அந்த வீடியோவுக்கு நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வருது அப்படிங்கிறது. அந்த ஆர்பிஎம் வந்து ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில வீடியோஸ்க்கு ஆர்பிஎம் ரேட் $1 கூட இருக்கும், சிலதுக்கெல்லாம் 20 சென்ட்ஸும் கூட இருக்கும். அது வீடியோ பொறுத்து மாறும். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஆவரேஜாக 50 சென்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 1000 வியூஸ்க்கு அப்போ ஒரு வீடியோக்கு வந்து 10000 வியூஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு $5 கிடைக்கும். $1 வேல்யூ வந்து 73 ரூபா. அப்புறம் அந்த சேனலில் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. சில சேனலில் பார்த்திங்கன்னா வாரம் 2 வீடியோஸ் பண்ணுவாங்க, சிலது வந்து டெய்லியுமே ஒரு வீடியோ பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் அந்த சேனலோட இன்கம் மாறும். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்படி வந்து அதை ரீச் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு டாபிக் எடுத்துட்டோன்னா அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்ஸே போடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணும், மக்கள்கிட்ட காமிக்கும் நம்மளோட கண்டென்ட்டை. அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுற கண்டென்ட் பொறுத்து, இப்போ சில கண்டென்ட் எல்லாம் வந்து வாரத்துக்கு 2 இல்லை 3 தான் அப்லோட் பண்ண முடியும், சிலதெல்லாம் டெய்லியுமே வீடியோஸ் போட முடியும். அது பொறுத்து ஷெடியூல் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரணும். யூடியூப் மாதிரியே தான் ஃபேஸ்புக்லேயும் நம்ம தனியாக பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் பேஜையும் மானிட்டைஸ் பண்ணி இந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து இந்த கேள்வி வந்து கிட்டத்தட்ட போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லேயுமே கண்டிப்பாக இருக்கும், என்னென்னா யூஎஸில் வேலைவாய்ப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதனால் நம்ம வந்து யூஎஸ் வேலைவாய்ப்பை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ்லையுமே வந்து நிறையா ஃபீல்டுலேருந்து கேட்டிருக்கீங்க இந்த ஃபீல்டில் வந்து எப்படி வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. நான் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அது போக ரிப்ளையும் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டுங்கிறனால மற்ற ஃபீல்டோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட சாஃப்ட்வேர் ஃபீல்டு பற்றி கேட்டிங்கன்னா தெரிஞ்சது எல்லாமே நாங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் யூஎஸில் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸும் நிறைய வந்திருக்கும். இப்போ யூஎஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து இந்த ஹார்லி பேஸிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து மாறும். அதே மாதிரி ஸ்டேட் டேக்ஸுமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே மாறுபடும். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து சியாட்டில் வாஷிங்டனில். வாஷிங்டன் ஸ்டேட்டில் வந்து
எவ்வளோ ஆவரேஜ் அப்படின்னா வந்து ஒரு ஹார்க்கு வந்து $13 $15 வரைக்கும் தருவாங்க. அந்த ஹார்லி பேசிஸ் ஒர்க்கெலாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து காஸ்கோ, வால்மார்ட் அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு பில்லிங் செக்ஷன்லேயோ இல்லை வந்து ஸ்டாக்கெல்லாம் மேனேஜ் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து $13 to $15. அது போக வந்து கொஞ்சம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸும் இருக்கும். அது இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக எவ்வளோ அப்படின்னா வந்து $75,000 $1,00,000 வரைக்கும் கிடைக்கும். அது வந்து $75,000 அப்படிங்கிறது வந்து ஒரு என்ட்ரி லெவல் இன்ஜினியராக இருக்காங்க. இப்போது இதுவே வந்து மேனேஜர் அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் அதிகமாகும். இங்கே இருக்கிற மாதிரியே தான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இருந்தால் கொஞ்சம் சேலரி அதிகமாக கிடைக்கும். இதுவுமே ஒவ்வொருத்தரோட ஸ்கில் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். $1 வேல்யூ வந்து $73, அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்து நிறைய பேர் கேட்குற முக்கியமான கேள்வி இதுதான், நீங்கள் எப்போ வந்து யூஎஸ் ரிட்டர்ன் ஆகிறீங்க, யூஎஸ் போகிறீங்களா இல்லையா, இல்லை இங்கேயே செட்டில் ஆகிட்டிங்களா, ஏன் யூஎஸ்லேருந்து இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் போனது December 2019. யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து L1 விசா, அவரோட டிபெண்ட்டாக நானும் பாப்பாவும் L2 போனோம். அங்கே போய் நான் டிபெண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து EAD எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் வாங்கணும். அந்த ஆத்தரைசேஷன் வந்து நாங்கள் அப்ளை பண்ணி 3 months கிடச்சிது. அது கிடைக்கும்போது அதுக்கு முன்னாடியே லாக்டவுன் வந்துருச்சு, அதனால் பாப்பாவும் ஸ்கூல் ஜாயின் பண்ண முடியல. அதனால் நானும் வந்து ஒர்க் போகிறத பற்றி அதுக்கப்புறம் ஒன்றும் போகலை. யூஎஸ்லேருந்து தீபாவளி டைமில் வந்தோம். அவர் வந்து இப்போ மறுபடியும் யூஎஸ் போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ யூஎஸ் ரிட்டர்ன் ஆகிறோம் அப்படின்னா வந்து இன்னும் மேக்ஸிமம் வந்து 1 month ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் வந்து அது கன்ஃபார்ம் ஆகலை. கண்டிப்பாக வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். யூஎஸில் செட்டில் ஆவீங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யூஎஸில் செட்டில் ஆகிற பிளான்ஸ் எங்களுக்கு இல்லை. அடுத்து வந்து ரீசெண்டாக நம்மளோட அப்பார்ட்மெண்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டிருந்தீங்க, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஆச்சு, அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்ட்டு. நம்ம அப்பார்ட்மெண்ட் மொத்தமாக 7,500 square feet, ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு 1,500 ஆச்சு. மேஸ்திரிக்கு வந்து லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு என்ஜினியர் வந்து கன்சல்ட்டிங்க்கு வந்தாங்க. மெட்டீரியல் ஃபுல்லாக நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். இப்போது ஃபுல் மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு விடுறதுக்கும் நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து அவங்க ஃபுல் மெட்டீரியலுக்கு செய்யும்போது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போவே வந்து நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு செங்கல்னால் நாங்கள் வந்து இங்கே இந்த ஈரோடு ஏரியாவுக்கு வந்து மெயினாக அந்தியூர், அதுக்கப்புறம் மேச்சேரியிலேருந்து செங்கல் வரும் அப்படின்னா வந்து மேச்சேரி கல் வந்து 1 rupee விலை அதிகம், அவங்க வந்து எந்த கல் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைல்ஸ் இருக்குதுன்னா இந்த சைஸில் நாங்கள் இந்த ரேட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு மேலே வேணும், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா அந்த எக்ஸ்ட்ரா வர காசு வந்து நம்ம தான் போட்டுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும், இல்லை கம்மி பண்ணுறனாலும் அந்த இதை ஒரு ஃபீல்டில் கம்மி பண்ணிட்டு இன்னொன்றில் கூட அதிகப்படுத்திக்கலாம். இதுவே ஃபுல் மெட்டீரியல் நம்ம வாங்கி கொடுக்குறோன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து நம்மளுக்கு எந்தெந்த இடத்துக்கு எந்த காஸ்ட் போடணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். இப்போ மெட்டீரியல் வாங்கி கொடுத்து அது வந்து வேலை செய்கிறவங்கள மேனேஜ் பண்ணிட்டு என்ன ஒர்க் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க வந்து அது போய் பார்த்துக்கிட்டால் தான் அது முடியும். இல்லை ஃபுல் மெட்டீரியல் நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் இல்லை தெரிஞ்ச மேஸ்திரியாக இருந்தாங்கன்னா அவங்கள நம்பி கொடுக்குறனா அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நீங்கள் அனுப்புகிற எல்லா கமெண்ட்ஸுமே படிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது. இன்னும் சில பேர் அக்கறையாக வந்து இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க, அதையும் ஏற்றுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.